ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சென்னை திருவேற்காட்டில் அமைந்துள்ள அருள்மிகு பாலாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். திருவேற்காடு என்றவுடன் தேவி கருமாரி அம்மன் கோவில்தான் நினைவுக்கு வரும். அதே திருவேற்காட்டில் பாலாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இது சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்த மண். இத்தல முருகப்பெருமான் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல் பெற்றவர். தொண்டை மண்டலம் தேவார திருக்கோயில்களில் 23வது கோயிலாக திகழ்கிறது. 12 பாடல்களால் திருஞான சம்பந்தர் பாடி துதித்த திருவிடம், சேக்கிழார் போற்றிய திருத்தலம் என பல சிறப்புகளை கொண்டது. 4 வேதங்களும் வேல மரங்களாக மாறி நின்று ஈசனை வழிபட்ட காரணத்தால் வேற்காடு என்று பெயர் பெற்றது. தேவி கருமாரி அம்மன் கோயிலில் இருந்து தென்மேற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கி இருக்கும் கோயிலுக்கு முன்பாக புதுப்பிக்கப்பட்டிருக்கும் திருக்குளம். 5 நிலை ராஜகோபுரத்தை தரிசித்து உள்ளே நுழைந்தால் உயர்ந்து விரிந்த கூரை ரம்மியத்தை கொடுக்கிறது. பீடத்துடன் தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரம் கைகூப்பி வணங்க செய்கிறது. கருவறையை நோக்கி இருக்கும் நந்தி சிறிதாக அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. பிரதோஷ தினத்தில் நந்தி அபிஷேகத்திற்கான பக்தர்கள் பெருமளவில் கூடுவார்கள். சிவலிங்கத்தின் பின்னால் கிழக்கு நோக்கி ஈசனும் அம்பாலும் திருமண கோலத்தில் அகத்திய முனிவருக்கு திருக்காட்சி கொடுக்கும் தரிசனம் காண கண்கோடி வேண்டும். பக்தர்கள் அனைவரும் கருவறை வாயில் வரை அர்த்த மண்டபத்தில் நின்று இறைவனை தரிசிப்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது. சந்திரர், சூரியர், தாமரை வடிவில் நவகிரகங்கள் உள்ளனர். பிரகாரத்தின் தென்புறத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிள்ளையாரை தனித்தனியாக தரிசிக்கலாம். சைவ குரவர்கள் நால்வர், 63 நாயன்மார்கள் வரிசையாக எழுந்தருளியிருப்பது பரவசத்தை தருகிறது. மேற்கு புறத்தில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அனபாய சோழன், சேக்கிழார், வடக்கே சண்டிகேஸ்வரர், நின்ற கோலத்தில் பிரம்மதேவன், துர்கை முதலிய தெய்வங்களும் எழுந்தருளி இருக்கின்றனர். இங்கு வந்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும். சிவன், பார்வதியுடன் கணபதி எழுந்தருளிய சன்னதி உள்ளது. மூலவரின் கருவறை விமானம் யானையின் பின்புற தோற்றம் கஜபிருஷ்டம் கொண்டது. கருவறையின் பின்புறத்தில் லிங்கோத்பவர் அருள் புரிகிறார். மாத சிவராத்திரி நாள்களில் மாலை வேளையில் அவருக்கு 5 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கை இனிதாகும். கல்வி, ஞானம், செல்வம், இறையொருள் கிட்டும். பாலாம்பிகை தெற்கு நோக்கியபடி தனிச்சந்நிதியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அருகில் நடராஜர், சிவகாமி அம்பாள் உள்ளனர். அம்பிகை சன்னதி அருகில் பைரவர் உள்ளார். இவரை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் அஷ்டம சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி பாதிப்புகள் விலகும். சனீஸ்வரருக்கு தனிச்சன்னிதி பெரிதாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அருணகிரிநாதர், மூர்க்க நாயனாருக்கு தனிச்சன்னிதிகள் உள்ளன. முருகப்பெருமான் சுப்பிரமணியராக காட்சியளிக்கிறார். சூரசம்ஹாரம் முடிந்த பின்னர் சூரபத்மனை கொன்ற பாவம் நீங்க வேளால் கிணறு உருவாக்கி இத்தலத்தில் உள்ள வேதபுரீஸ்வரரை வழிபட்டார். அந்த ஸ்கந்தலிங்கம் முருகனுக்கு முன்பாகவே வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 9 ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது கார்த்திகை மாத ஞாயிறு திங்கக்கிழமைகளில் நீராடி வேதபுரீஸ்வரரை வழிபட்டால் தோல் சம்பந்தமான நோய்கள் அகலும் என்பர். பரிகாரத்தூணில் 5 தலை நாகம் கொடைப்பிடிக்க காலடியிலும் நாகத்துடன் தேவி கருமாரியம்மன் வீற்றிருக்கும் சிற்பம் சிறப்பு வாய்ந்தது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று வேதபுரீஸ்வரரின் அருளை பெற்று வாழ்வில் சிறப்புற்று வாழ வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.